ஹாய் எவ்ரிவான், ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் இது, முக்கியமான வீடியோவும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ட்ரேடராக இருப்பீங்க. இண்டெக்ஸ்னால் ஆப்ஷன்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது இங்கே ஒரு புரியாத புதிராகவே இருக்குது பிகினர்ஸ்க்கு. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிகினர் எப்படி அந்த மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 o'clock மேலே நம்ம போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 10:30 மேலே போய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட் அந்த ஓப்பனிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட்டாக ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஏரியா. ஏன்னா அங்கே ப்ரீமியம் டிக்கே இருக்காது மோஸ்ட்லி. அந்த ஒரு 10 to 15 minutes மார்க்கெட் ஓப்பன் ஆனது கொடுப்பாங்க பாருங்கள், மூமெண்ட்டு ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் கரெக்டான டைரக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அந்த மார்க்கெட் ஓப்பனிங்கை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ், நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் டெவலப் ஆகணும், சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் சரியா. மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது சரியா. கால் ஸ்டிக்ஸ் போகாதீங்க, நீங்களே கற்றுக்கோங்க. இப்போ ஒரு மார்க்கெட் ஓப்பனிங்கில் என்னென்ன இருக்கணும். ஓகே, ஒரு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதுன்னா சப்போர்ட்டில் ஓப்பன் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆயிருக்கா. சப்போர்ட்டில் லாங் க்ரீன் பாடி போட்டிருக்கானா, இல்லை சப்போர்ட்டில் லாங் ரெட் பாடி போட்டிருக்கானா. ஓகே, ஸோ ரெண்டுக்கும் மீனிங் வேறு வேறு. இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், இங்கே பாருங்கள். சப்போர்ட்டில் லாங் க்ரீன் பாடி இருந்தால் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், சப்போர்ட்டில் லாங் ரெட் பாடி இருந்தாலும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது எனக்கு சப்போர்ட்டு. இப்போ இந்த லொக்கேஷனில் எனக்கு லாங் க்ரீன் பாடி ஓப்பனிங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சப்போர்ட்லேயே எனக்கு இப்படி ரெட் பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேலே போகிறது டவுட்டு. அதுவும் க்ளோஸ்டு பாடி. சார் அது என்ன சார் க்ளோஸ்டு பாடி அப்படின்றீங்க, அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதா? கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த மாதிரி லாங் க்ரீன் பாடி சப்போர்ட்டில் இருந்தால் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகாது, கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இப்போ இங்கே செகண்ட் கண்டிஷன் சொல்கிறேன், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பவே எனக்கு இதுவே இந்த இடத்துல லாங் ரெட் பாடி இருந்துச்சுன்னா ஓகே மார்க்கெட் மேலே போகாது, கீழே தான் வரும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்லேயே அவ்வளோ பெரிய ரெட் பாடி போட்டாங்கன்னா என்ன நடக்கும், செல்லிங் பயங்கரமாக இருக்காங்க, செல்லர்ஸ் பயங்கரமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செல் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பையர் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டில் இருக்காங்கன்னா நீங்கள் பை பண்ண தான் பிளான் பண்ணணும். ஓகே, இங்கே நீங்கள் செல் சைடு யோசிக்கக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஓப்பனிங்கில் எல்லாருமே பார்ப்பாங்க, ஓப்பனிங் எங்கே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்கா, ரெசிஸ்டன்ஸில் இருக்கா. எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் இதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஒரு பிகினர் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ட்ரேடே எடுக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் இது, ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இதே மாதிரி இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி மார்க்கெட் எப்படி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸுன்னு இருக்கிறப்ப நிறைய விக்கு ஃபார்மேஷன் வரும். ஓப்பனிங்கே இப்படி ஓங்கி இப்படி ஒரு விக்கு வந்து இப்படி ஒரு இது வைப்பான் சரியா. இதில் என்ன மாதிரி நான் ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி சப்போர்ட்டில் லாங் விக்கு வச்சு இப்படி இருந்துச்சுன்னா உடனே போய் என்ட்ரி எடுத்துடாதீங்க. ஆக்சுவலி திஸ் ஒன் என்னது, பையிங் ப்ரெஷர். ஓகேவா, இது பக்கத்தில் நல்ல ஒரு லாங் க்ரீன் இருந்தால் நீங்கள் பை என்ட்ரி போகலாம். 1 minute போய் டக்கு டக்குன்னு ஒரு 3-4 நிமிஷத்தில் அழகாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையிங் ப்ரெஷர் ப்ளஸ் லாங் க்ரீன் பாடி. சரி சார் இது இங்கே ஓகே, இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் ரெசிஸ்டன்ஸில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸு கீழே இந்த மாதிரி ஒரு லா இது க்ரீன் பாடி இப்படி இந்த மாதிரி இருக்குது, ஐ மீன் ஹேமர் ஃபார்மேஷனில் வந்து இங்கே ஒரு லாங் க்ரீன் இருக்குன்னா நம்பாதீங்க, இவரை நம்பாதீங்க, இவங்களை நம்பலாம். நீங்கள் சப்போர்ட் லொக்கேஷனில் பையிங் ப்ரெஷர் ப்ளஸ் லாங் க்ரீன் பாடி ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷனில் இதை நீங்கள் நம்பாதீங்க.
அடுத்த செகண்டு இது எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி நடக்கும், டவுன் ஆவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இங்கே மார்க்கெட் ஓப்பனிங் வந்து கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் பையரும் செல்லரும் தீர்மானிப்பாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் இதை பிலீவ் பண்ணி சூப்பராக பிளான் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை நம்ம பார்ப்போமா, இன்னைக்கு மார்க்கெட் பார்ப்போம் ஒரு சார். இன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பனிங் வந்து சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து. இப்போ இது பாருங்கள், நிஃப்டி 17ஆம் தேதி மார்ச். இப்போ இது என்னது? செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். இப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் எங்கே வந்திருக்கு? எனக்கு நேற்று மார்க்கெட் இங்கே நடந்திருக்கு, அப்போ எனக்கு இது ரெசிஸ்டன்ஸ், கரெக்டா? மார்க்கெட் ஓப்பனிங் இங்கே க்ரீன் பாடியாக இருந்தால் இது எனக்கு சப்போர்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டு, ப்ரீவியஸாகவும் சப்போர்ட்டாக இருந்திருக்குனால எனக்கு சப்போர்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக பையர்ஸ் தான், பையர் இது எல்லாமே சப்போர்ட்டு தான். ஆனால் மார்க்கெட் ஓப்பனிங் எங்கே இருந்திருக்கு? எனக்கு இங்கே இருக்குது, செல்லிங் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். நான் இப்போ இங்கே பெயிண்டில் என்ன சொன்னேன், பையிங் ப்ரெஷர் கேண்டிலில் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி ஆப்போசிட்டு மேலே செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ நீங்கள் அன்னைக்கு கன்ஃபர்மேஷன் லாங் ரெட் பாடி பார்த்துட்டு என்ன பண்ணணும், செல் சைடு தான் போகணும். ஸோ லாங் ரெட் பாடி விழுந்துருக்கானா, மார்க்கெட் ஃபுல் டவுன் தான். சார், இப்போ இந்த லொக்கேஷனை எப்படி வேறு விதமான கண்டுபிடிக்கலான்னா, சி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெண்ட் லைன் அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பேன். இப்போ இதை நான் கேட்ச் பண்ணி காட்டுவாங்க உங்களுக்கு, ஒரு சாருங்க, இவ ஏன் இவர் இங்கே விழுந்திருக்கன்றதை காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே தானே விக்கு விழுந்திருக்கு, இங்கே பாருங்க, இந்த விக்குலேருந்து நேற்று நடந்த விக்கு இங்கே, ஓகே, இதுதான் நான் போட்ட லைன். புரியுதா உங்களுக்கு? ஐ மீன் ப்ரீவியஸாக எனக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன் சாரி இங்கே ஒரு அக்செப்டன்ஸ், மார்க்கெட் அக்செப்ட் ஆகி மேலே ஏறுறான், இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே போகிறான். அப்போ ரெண்டையுமே நான் நேர்கூட்டில் இணைச்சு இங்கே கொண்டு வரேன். எனக்கு இதுவே ஒரு டபுள் பாசிட்டிவ் ஏரியா. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. லைனுக்கு மேலே இருக்கா, லைனுக்கு கீழே இருக்கா? எனக்கு ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கும்? மார்க்கெட்டு கீழே தான் வரும். ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஒன் பை ஒன் ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஓகே, நீங்கள் அழகாக ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி சூப்பராகவும் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட் ஓப்பனிங்கில் எப்படி பிளான் பண்ணுறதுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு இது பேங்க் நிஃப்டி போய் பார்ப்போம் இருங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், பையிங் லொக்கேஷனுக்கு எந்த கேண்டில் வரணும்னு சொன்னேன், செல்லிங் லொக்கேஷனுக்கு எந்த கேண்டில் வரணும்னு சொன்னேன், அவங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நிஃப்டிக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன், இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பார்ப்போம் வரும் சார். அண்ட் இன்னைக்கு ஷார்ட்ஸ் கூட நம்ம போட்டிருந்தோம் லைஃப் ஃப்ளோரில், எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் ஃப்ளோர் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. தேங்க்யூஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். வீடியோஸ் பாருங்கள், என்ன டவுட்னாலும் கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் பாருங்கள் நிஃப்டிக்கு, இங்கே பேங்க் நிஃப்டிக்கு பாருங்கள், 9:30 கேண்டில் எனக்கு அழகாக சூப்பராக ஒரு லைனுக்கு கீழே இருக்கு. ஓகே, அதாவது இந்த லைன் இந்த லைன் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த லொக்கேஷனில் நான் இப்படி தான் எடுத்திருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செல்லிங் லொக்கேஷனில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். ஓகே, ப்ரீவியஸாக நடந்த ரூல் பார்க்குறப்ப எனக்கு இந்த விக்கு இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், நல்லா பாருங்கள், இந்த லொக்கேஷன் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன் லைனுக்கு கீழே இருக்கான். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே தான் வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வரைய தெரிஞ்சால் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் நான் லைவில் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் அழகாக ஷேர் பண்ணிடுவேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, மார்க்கெட்டை தப்பு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூல் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பனிங்கை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியுதோ அதை வந்து ஈஸியாக நீங்கள் டேக்கிள் பண்ணிடலாம். இப்போ இந்த லைனுக்கு உள்ளே வந்தாலும் தெரிஞ்சு போயிடும் மார்க்கெட் கீழே தானே. அப்போ ஒவ்வொரு செல் என்ட்ரி அழகாக, புட் ஆப்ஷன்ஸு, மார்க்கெட் ஒவ்வொரு ரெட் பாடிலையும் அழகாக நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பையிங் லொக்கேஷனா செல்லிங் லொக்கேஷனா, நீங்கள் உங்கள் உங்கள் மெத்தட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில, ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க, மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதா, அதை பிலீவ் பண்ணுறீங்களா? இல்லை நம்ம ரூலான ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி பார்த்து இதில் ப்ராக்டிஸ் பண்ண வரீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீட் அண்ட் தெளிவாக இருக்கும். எங்கேயுமே இது வந்து சொதப்பவே சொதப்பாது, நீங்கள் தப்பும் பண்ண மாட்டீங்க. இப்போ இதில் ஏதாவது நான் எதாவது சொன்னேன்னா, இப்போ செல்லிங் லொக்கேஷனு ப்ளஸ் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான், ஓகே கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல, நான் இந்த லைன் இந்த லைனை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் வச்சுட்டானா, இதுதான் கன்ஃபர்மேஷன் கீழே போகிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன். அப்போ சார் இதில் எப்படி சார் நான் மேலே போவானான்றத, நான் இன்கேஸ் ஆஃப் மேலே வந்துட்டானா, இப்போ இதில் ஒரு க்ரீன் வச்சுருக்கான்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு க்ரீன் இப்படி க்ளோஸ் வச்சானு வைங்களேன், மேலே போகிறதுக்கு உண்டான அறிகுறி. ஏன்னா இந்த லைனில் கீழே தான் வந்திருக்கான், இந்த லைனில் கீழே தான் வந்திருக்கான், இதுக்கு மேலே எங்கேயுமே போகல. ஓகே அப்படி போகிறப்ப நான் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிருவேன். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு லைன் வரைய தெரிஞ்சிருச்சா சூப்பராக சம்பாதிக்கலாம். அண்ட் மார்க்கெட் ஓப்பனிங்கை வந்து சப்போர்ட்டில் இருக்கா ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, அங்கே பையிங் ப்ரெஷர் கேண்டில் இருக்கா, ஃபுல் புல் ஃபுல்லாக வந்து வால்யூம் இருக்கிற ஒரு பையிங் கேண்டில் இருக்காங்களா, ஃபுல்லாக வால்யூம் இருக்கிற செல்லிங் கேண்டில் இருக்காங்களா, இப்படி தான் மார்க்கெட்டை நீங்கள் பிஹேவ் பண்ணணுமே தவிர ஒரு ஃப்ளூக்கில் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரியா? இப்போ நான் என்ன கண்டிஷன் சொல்லணும் அதை எவ்ரிடே நீங்கள் போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.